வணக்கம் ஐயா. மணி திருவாரூர். இஸ்லாத்துக்காக போராடுறீங்க, இப்போ தவ்ஹீத் ஜமாத் காவிரி பிரச்சனையை பத்தி எதுவுமே பேசவே இல்லை, ஏன் அதை பத்தி பேச மாட்டீங்க? ரெண்டாவது, அதுல விவசாயிகளும் இஸ்லாம் இருக்காங்க, ஒருவேளை அதிகமா இருக்கிறனால நீங்க முன்னெடுப்பீங்களா? திருவாரூர்ல இருந்து வந்திருக்கிறதுனால தஞ்சை தரணியினுடைய பிரச்சனையை கேள்வியா எழுப்பியிருக்கிறாங்க. காவிரி குறித்து தவ்ஹீத் ஜமாத்துடைய நிலை என்ன? ஒன்றும் பெருசா குரல் கொடுத்த மாதிரி தெரியலையே, பல்வேறு விஷயங்களுக்காக போராடுறீங்களேன்னு சொல்லி கேட்கிறாங்க. பொதுவாக சமூக ரீதியான விஷயங்களை பொறுத்தவரை எங்களுடைய பார்வை தெளிவானதுதான். இன அடிப்படையில், மொழி அடிப்படையில் எந்த பிரச்சனையும் அணுகக்கூடாது. இந்த பிரச்சனை சிக்கலானதனுடைய பின்னணியில மொழிதான் இருக்கிறது, மாநில அதிகாரம் தான் இருக்கிறது. இந்த மொழியையும் மாநில அதிகாரங்களையும் ஓரம் கட்டி வைத்து விட்டு மக்கள் சிந்திக்க வேண்டும். இது நாங்க காலகாலமா பேசிக்கொண்டு வருகிறோம். இந்த சபையில கூட அந்த விஷயத்தான் பேசி இருக்கிறேன். காவிரி உரிய தண்ணி இங்க தர மறுக்கப்படுவதற்கான பின்னணி என்ன? நாங்க வேற மொழி, அவங்க வேற மொழி, இந்த இனத்தான் இந்த மொழியா மட்டும்தான் வாழணும், அந்த மொழியா வாழக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சிக்கல் அதற்குள்ளே ஒளிந்து கிடக்கிறது. அது ஒழிக்க, அதை ஒழிப்பதற்கு அரசாங்கத்துக்கு முடியாது, நம்மள மாதிரி சீர்திருத்த இயக்கங்களுக்கு தான் முடியும். இந்த கூட்டம் எல்லாம் அதைத்தான் நாங்க பேசுறோம். ஏன் மொழியை வச்சு பேரம் பேசுறீங்க? மொழியில என்ன உயர்வு தாழ்வு இருக்கிறது? மொழி என்பது தான் அறிந்த கருத்தை பிறருக்கு அறிவித்து கொடுப்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை, ஒரு ஆயுதம், ஒரு கருவி, அவ்வளவுதான். அதை தாண்டி மொழியில என்ன இருக்குது? ஒண்ணும் கிடையாது. பெருசா சொல்லிக் கொள்கிற மாதிரி ஒண்ணும் கிடையாது. ஆனால் நீங்க மொழியை தூக்கி வச்சு பேசுறதுனால, பெருமை எடுக்கிறதுனால, அதனாலதான் பிரச்சனை சிக்கலாகிறது. தமிழர்கள் தமிழ் மொழியை தூக்கி பிடிக்கவும் வேண்டாம், கன்னடர்கள் கன்னட மொழியை தூக்கி பிடிக்கவும் வேண்டாம். நீ இந்தியாக்காரன், நானும் இந்தியாக்காரன், நீனும் இந்தியன், நானும் இந்தியன் அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரியான பார்வையில பார்க்கும் பொழுது சிக்கல் தீரும். இன்னும் சொல்ல போனால், நம்முடைய நாட்டுல இந்தியன் என்பதை தாண்டி வேறு பல நாடுகளோடு நம்முடைய தண்ணீரை நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய எல்லைப்புறத்தில் இருக்கிற இந்தியாவில பாகிஸ்தான் இருந்து வருகிற ஒரு நதியை இந்தியாவோடு பகிர்ந்து கொள்கிறோம். சிந்து நதி பாகிஸ்தானில் உருவாகி இந்தியாவிற்குள்ளே ஓடுகிறது. ஒரு பஞ்சாயத்தும் இல்ல, ஒரே நாட்டுக்குள்ள கன்னடத்துல இருந்து இந்த பக்கம் வர மாட்டேங்குது. அதுவும் தமிழகத்துலதான் அதிகமான தூரம் அந்த ஆறு ஓடுகிறது. வேற எத்தனையோ நாடுகளோடு, சீனாவோடு நாம் நம்முடைய ஆறுகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். மொழியை பேசி பேசியே பிரச்சனையை சிக்கலாக்கி விட்டார்கள். இது சிக்கலுக்கான காரணம். பொதுவாக இதை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், ஆனால் இந்த நேரத்தில் இதை பேசுவது உசிதமானதாக இருக்காது. பிரச்சனைக்குரிய நேரத்தில் இதை பேசிக்கிட்டு இருந்தா யாரும் இதை காலம் வாங்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம தமிழகத்துல அரசியல் பண்ணக்கூடியவங்க எல்லாம் மொழியை வச்சுதான் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆகையினால் இப்பொழுது நாங்கள் அதை ஒரு போராட்ட வடிவமாக எடுத்து சென்று மொழியை குறித்து பேசினால் இவன் பிரச்சனையை சிக்கலாக்குகிறான் என்று வேறு கோணத்தில் சிந்திப்பார்கள். நம்மை வைத்து அவர்கள் அரசியல் நடத்த நினைப்பார்கள். எனவே நாம இதை ஒரு ஆர்ப்பாட்ட களமாக, வேறு ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக எடுத்து செல்லவில்லை. நம்முடைய பார்வை இதுவாகத்தான் இருக்கிறது.